வணக்கம், வெல்கம் டு அனிஷா தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம், சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கவே முடியல. ஸோ இந்த June 1st நம்மளுக்கு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த வீக் பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்ட், நம்மளுக்கு மண்டே வந்து லீவு, குயின் பர்த்டேனால் மண்டே லீவ் விட்டுருக்காங்க. அதனால் சூப்பராக இந்த 3 டேஸை என்ஜாய் பண்ணலாம், சேஃபாக என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப கூட்டம் இல்லாத இடமா ட்ராவல் பண்ண போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6 o'clock கிளம்பி அப்படியே ட்ராவல் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். சன்னு வரும்னு பார்த்தோம், கொஞ்ச நேரம் வந்துச்சு, அப்புறம் பார்த்தா லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இயற்கையை வந்து வெளியில் ரசிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே 4 சவரை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோம். ஒரு 2 மாதம் சமாளிக்கவே முடியல சுத்தமாக. நம்ம கூட எப்படியோ சமாளிச்சலாம், ஆனால் கிட்ஸை வச்சு அப்பப்போ பார்க் போகிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது. இந்த வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்ட்னால அங்கங்கே போலீஸ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரங்கன் டிரைவ் அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்க, டபுள் டிமெரிட் இந்த வீக்கு. ஸோ பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணணும். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இங்கே கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னா படிப்படியாக நம்மளுக்கு கம்மியாயிட்டிருக்கு. இங்கே கேஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் கேஸ் வந்து 7260 இருந்தது, அதில் வந்து 6703 வந்து க்யூர் ஆயிட்டாங்க, முக்கால்வாசி க்யூர் ஆயிட்டாங்க. ஸோ சூப்பராக படிப்படியாக கம்மி ஆயிட்டிருக்கு. ஆஸ்திரேலியா வந்து நார்மலுக்கு வந்துட்டுருக்கு. June 1st நம்மளுக்கு நிறையா எல்லா பிளேசஸும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க, கோவிலுக்கெல்லாம் வந்து போகலாம், கேஃபே இதெல்லாம் June 1st ஓப்பன் பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட். பட் அங்கே வந்து 50 பேருக்குள்ளே தான் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ராவல் வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். வெட்டிங்க்கெல்லாம் வந்து 20 கெஸ்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பிள்க்கெல்லாம் 50 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூ, அக்வேரியம், பார்க் எல்லாமே இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பியூட்டி பார்லர், மற்ற நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜிம்மு வந்து June 13th ஓப்பன் பண்ணுறாங்க. கேம்பிங் அப்புறம் பார்க்கு எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. மியூசியம், லைப்ரரியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம சிக்காக இருந்தோன்னா, சிக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கணும், கோவிட் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபாக இந்த ஹாலிடேயை நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம், சோசியல் டிஸ்டன்ஸையும் ஃபாலோ பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணோன்னா ஸ்னோ பார்க்கலாம், அங்கேயே போய் ஸ்னோ பார்க்கலாம். சூப்பராக பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக சன்னி வருது. ரெயின்போ தெரியுது,
மேலே பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு ரெயின்போ தெரியுது. அப்படியே இறங்கி நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த சைட்லலாம் இறங்கக்கூடாது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும், ரொம்பவும் ஓவர் ஸ்பீடாக போயிடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. சூப்பரான வியூவாக தெரியுது ரெயின்போ. விண்டோ ஓப்பன் பண்ணி நல்ல ஜில்லுன்னு காற்று வாங்கலாம்னா வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது. இங்கே விண்டோ ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமாக குளிராக இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி காத்மண்டு போயிட்டு ஜாக்கெட் தான் வாங்க போகிறோம். அங்கே போய் குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால கிட்ஸுக்கெல்லாம் ஸ்வெட்டர் வாங்கிட்டு அப்படியே வரப்போகிறோம். ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கார் போகலை. எப்போவும் லாங் வீக்கெண்டுன்னா அப்படியே க்யூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில் வர்றதில்ல, அதுதான் நல்லது. ஷாப்லலாம் கூட ரொம்பலாம் கூட்டம் அதிகமாக இல்லை, தேவைன்னா மட்டும் நம்ம போகிறது, இல்லாட்டினா போகிறது கிடையாது. பார்க்கு, எக்ஸசைஸ் இதுக்கெல்லாம் மட்டும், நம்ம வாக்கிங் இதுக்கெல்லாம் மட்டும் போய்க்கலாம். அப்பப்போ நம்ம இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எதுவும் வராது. ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியானதாக சாப்பிட்ணும். எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நல்லா வாக்கிங் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு சன்னில் நம்ம படப்பட நம்மளுக்கு வந்து நிறைய விட்டமின் டி கிடைக்கும், நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதுவும் வராது. இப்போ தான் சன்னு வந்து சூரியன் வெளியில் வருது. சூப்பராக மார்னிங் போகுது, காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இப்படி வெளியில் வந்தது. ஸோ இங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். நான் வந்த புதுசுல எல்லாம் என்னடா ஓட்டு வீடு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. உள்ளருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, அங்கேயே வஞ்சர மீன் கிடச்சிது, அது வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிவிட்டு இப்போ மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நான்வெஜ் செய்வோம், எப்போதும் நான்வெஜ் செய்கிறதில்ல. நம்மளுக்கு மீன் கிடச்சதுனால மீன் வாங்கிட்டு வந்து இப்போ நான் கழுவிட்டுருக்கேன். கடையில் கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. கட் பண்ணி கொடுத்தாலும் சில டைம் அதில் செதில்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். சைட்லலாம் இந்த இது இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும், க்ளீன் பண்ணிடணும். சூப்பரான மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் இன்றைக்கி சாட்டர்டே சூப்பராக இது பண்ண போகிறோம்.
இந்தமாதிரி சைடில் உள்ளதெல்லாம் நல்லா கட் பண்ணிடணும். அங்கே ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து வீட்டில் கட் பண்ணணும். சில டைம் செதிலில் இருக்கிறப்ப அதோட சேர்த்து குக் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு குழம்பிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா அது போட்டு நல்லா உரசணும்னா அதில் உள்ள சீரெல்லாம் போயிடுத்து வச்சுருக்கேன். குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் எங்களோட சண்டே ரொட்டீனே தான். காலையில் ஒரு ட்ரைவ் போனதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.